ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தொடர்நிலை செய்யுள்கள் பகுதியில் இருக்கிற தேம்பாவணி மற்றும் பாண்டியன் பரிசு பற்றி சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேம்பாவணி பற்றி சொல்கிறேன். தேம்பாவணியோட ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் வந்து இத்தாலி நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாகி கத்தோலிக்க சமயம் பரப்புறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க தான் வந்து வீரமாமுனிவர். அவங்க இயற்றியளித்த பெருங்காப்பியம் தான் வந்து இந்த தேம்பாவணி. தேம்பாவணியோட ஆசிரியர் வீரமாமுனிவர். அவங்க இத்தாலி நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாகி கத்தோலிக்க சமயம் பரப்புவதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்களால தான் வந்து தேம்பாவணி இயற்றப்பட்டது. இதில் பார்த்தோம்னா 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள் இருக்குது. தேம்பாவணியில் 3 காண்டங்கள், 36 படலம், 3615 பாடல்கள் இருக்குது. தேம்பாவணியை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னும், தேம் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்ட்டு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்ட்டு பிரித்தோம்னாக்கா வாடாத மாலை அப்படின்னு பொருள்படும். தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரித்தோம்னா வாடாத மாலை அப்படின்னு பொருள்படும். அதுவே தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரித்தோம்னாக்கா தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது அப்படின்னு பொருள்படும். தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரித்தோம்னாக்கா தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது அப்படின்னு பொருள்படும். அடுத்து தேம்பாவணியோட பாட்டுடை தலைவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசைமா முனிவர் தான் வந்து தேம்பாவணியோட பாட்டுடை தலைவர். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யாருனாக்கா இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசைமா முனிவர். கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கைகளும் அறிவுரைகளும் கதை வடிவில் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. தேம்பாவணியில் கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கைகளும் அறிவுரைகளும் கதை வடிவில் இடம்பெற்றிருக்கு. அதனால் இந்த நூலை வந்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கைகளும் அறிவுரைகளும் கதை வடிவில் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. அதனால் தேம்பாவணியை வந்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வீரமாமுனிவர் பற்றின செய்திகள். வீரமாமுனிவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரோட இயற்பெயர் வந்து கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. கொன்ஸ்டான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இத்தாலி மொழி சொல். அதற்கான பொருள் என்னன்னா அஞ்சாமை அப்படிங்கிறது பொருள். வீரமாமுனிவரோட இயற்பெயர் கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. கொன்ஸ்டான் அப்படிங்கிறது ஒரு இத்தாலி மொழி சொல். அதற்கான பொருள் வந்து அஞ்சாமை அப்படிங்கிறது பொருள். அதனால தான் வந்து அவங்க வீரமாமுனிவர் வந்து அவங்களோட பேரை வந்து தைரியநாத சுவாமி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. வீரமாமுனிவர் வந்து அவங்களோட பேரை தைரியநாத சுவாமி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. தமிழ் சான்றோர் வந்து இவங்களை வீரமாமுனிவர் அப்படின்னு அழைச்சாங்க. தமிழ் சான்றோர் இவங்களை வீரமாமுனிவர் அப்படின்னு அழைச்சாங்க. வீரமாமுனிவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1710 வந்தாங்க. 1747 அம்பலக்காடு அப்படிங்கிற இடத்துல இறந்துருவாங்க. 1710 1747 வரைக்கும் 37 வருஷங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சமயம் பணியும் தமிழ் பணியும் ஆற்றியிருக்காங்க. வீரமாமுனிவர் வந்து 37 ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்கு சமயம் பணியும் தமிழ் பணியும் ஆற்றியிருக்காங்க. அவங்க இருந்த காலகட்டம் வந்து 1710 1747. அவங்க இறந்தது வந்து அம்பலக்காடில் இறந்துருக்காங்க. அடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் வந்து திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குறுகதை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி முதலிய நூல்களை இயற்றியிருக்காங்க. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் வந்து திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குறுகதை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி முதலிய நூல்களை ஏற்றிருக்காங்க. அப்புறம் திருக்குறளில் பார்த்தோம்னா அறத்துப்பாளையும் பொருட்பாளையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது ரெண்டை மட்டும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறளில் அறத்துப்பாளையும் பொருட்பாளையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க வீரமாமுனிவர். அடுத்து வரன் சினித்த படலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வரன் சினித்த படலம் அப்படின்னாக்கா காப்பிய தலைவனான சூசை மாமுனிவர் அவங்க தான் வந்து வரன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து தாவீது மன்னனோட அரச மரபில் தோன்றின வரலாற்றை கூற தான் வந்து வரன் சினித்த படலம்.
வளன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கனாக்கா காப்பிய தலைவனான சூசியமா முனிவர் தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து தாவீது மன்னனோட அரச மரபில் தோன்ற வரலாற்றை உரைக்கிறதா வந்து வளன் சிந்தித்த படலம். அடுத்து நமக்கு செய்யுள் பகுதியில் கொடுத்துருக்கிற கதை பகுதியை சொல்கிறேன். அதில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னாக்கா சவுல்ங்கிற மன்னன் ஒருத்தவங்க வருவாங்க, கோலியாத்து அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவங்க வருவாங்க, அப்புறம் தாவீதன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் ஒருத்தவங்க வருவாங்க. மூணு பேர் தான் அந்த கதையில் வருவாங்க. அதனால் நான் கதையை டைரெக்டாக சொல்கிறேன். யூதேயா நாட்டில், யூதேயா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் சவுல்ங்கிற மன்னன் வந்து ஆட்சி புரிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சி புரிஞ்ச காலகட்டத்தில் வாழ்ந்த மலைநாடுகளில் வாழ்ந்த பிலித்தையர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா திருமறையை வந்து பழித்தும் கடவுளை இகழ்ந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சவுல் மன்னனை எதிர்த்து படை கொண்டு வர்றாங்க. படை கொண்டு வரும்போது கோலியாத்து அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து அவங்களுக்கு முன்னாடி தோன்றி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நும்மில் ஒருவன் என்னுடன் போர் புரிந்து வெற்றி பெற வருக, எம் இருவருக்கு மட்டுமே போர் நிகழட்டும், தோற்றவர் வென்றவருக்கு அடிமையாக வேண்டும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். கோலியாத்து அரக்கன் வந்து சொல்கிறான். அதை பார்த்து மக்கள் வந்து அஞ்சுறாங்க. அவனோட உருவத்தை கண்டும் மக்கள் வந்து அஞ்சு வருந்தி இருக்காங்க. அதை கண்ட சவுல் மன்னன் வந்து வருந்துறான். மக்கள் இந்த மாதிரி அஞ்சிய தன்மையை கண்டு சவுல் மன்னன் வந்து வருந்துறான். சவுல் மன்னன் வந்து ஒரு சொல்கிறான், இவ்வரக்கனை போரில் வெல்வானுக்கு என் மகளை மனஞ்செய்து தருகிறேன் அப்படின்ட்டு சவுல் மன்னன் வந்து அறிவிக்கிறாங்க. மக்கள் அஞ்சிய தன்மையை கண்ட சவுல் மன்னன் வந்து இவ்வரக்கனை போரில் வெல்வானுக்கு என் மகளை மனஞ்செய்து தருகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதே போல் 40 நாட்கள் போனது. அதுக்கப்புறம் தாவீதன் அப்படிங்கிற ஒரு இளம் சிறுவன் வந்து படையில் சேர்ந்து அவங்களோட அண்ணன்மார் மூன்று பேரையும் பார்க்கறதுக்கு வர்றாங்க. அந்த படையில் இருந்த அந்த தாவீதன் அவங்களோட அண்ணன்கள் மூணு பேரும் இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக வந்தவங்க தான் வந்து இந்த தாவீதன். அவங்க வந்து அரக்கனோட இகழ்ச்சி மொழிகளையும் மக்கள் பயந்திருந்த தன்மையும் கொண்டு தாவீதன் வந்து வருந்துறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, வெற்று உடல் வலிமை கொண்டவனுக்கு நாம் அஞ்சுவதா, தெய்வத்தின் வல்லமையை வலிமையாக கொண்டு நானே அவனை வெல்வேன் என்று சூளுரைக்கிறாங்க. அதை கேட்ட மன்னன் வந்து அவங்களுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு முன் வர்றாங்க. ஆனால் தாவீதனும் அதை வந்து எனக்கு பயன்படுத்த தெரியாது அப்படின்னு சொல்லி அது வேணாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தாவீதன் வந்து அந்த அரக்கனை கொள்றதுக்கு பயன்படுத்துறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு கவனும் ஐந்து கற்களும் அதை மட்டும்தான் வந்து பயன்படுத்தி அவங்க போர் முனைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் எதிரெதிர் நின்று வீர உரைக்கிறாங்க. தாவீதன் வந்து கல்லை எடுத்ததையோ கவனடை போட்டதையோ யாரும் பார்க்கல. ஆனால் கோலியாத்து மட்டும் விழுந்ததை, கருமேகம் போல விழுந்ததை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, தாவீதன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தெய்வ வல்லமை நிந்தனை செய்வோருக்கு இன்னபடியே நேருமென்று காண்பீர் அப்படின்ட்டு தாவீது வந்து அந்த அரக்கனோட தலையை வந்து வெட்டிடுறாங்க. இதுதான் வந்து நமக்கு தேம்பாவணியில் கொடுத்துருக்கிற பகுதிகள். அடுத்து வந்து பாண்டியன் பரிசு ஆசிரியர் பாரதிதாசன். நமக்கு தெரியும் பாண்டியன் பரிசு என்னும் இக்காப்பியம் பாவேந்தர் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. பாரதிதாசனுக்கான சில செய்திகள். அவங்களோட காலம் பார்த்தோம்னாக்கா 29 நாள் 1891 21 நாள் 1964. அவங்க பிறந்த ஊர் வந்து புதுச்சேரி. அவங்க பெற்றோர் வந்து கனகசபை லக்குமி அம்மாள். இவங்களோட இயற்பெயர் பார்த்தோம்னா சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். இவங்க வந்து தமிழ் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் புலமை பெற்றவங்க. தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து பாரதியார் வந்து புதுச்சேரியில் இருந்தபோது அவங்கக்கிட்ட கொண்ட தொடர்புனால தான் வந்து இவங்களை எளிய நடையில் எழுதுறதுக்கும் பாரதிதாசன் அப்படின்னு பெயர் மாற்றிக்கிறதுக்கும் தூண்டுனுச்சு. பாரதியார் வந்து புதுச்சேரியில் வந்து தங்கியிருந்தபோது அவங்கக்கிட்ட பழகினதுக்கு அப்புறம்தான் வந்து இவங்களை எளிய நடையில் எழுதுறதுக்கும் பாரதிதாசன் அப்படிங்கிற பெயரை மாற்றிக்கிறதுக்கும் தூண்டுனுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் அப்படின்னு பாரதியார் வந்து பாரதிதாசனை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா பாரதியார். யார் சொன்னாங்க அப்படின்னாக்கா பாரதிதாசனை சொன்னாங்க அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து அவங்களோட பெயரை சுப்புரத்தினம் அப்படிங்கிற பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க.
அடுத்து இவங்களோட கவிதைகளில் மறுமலர்ச்சி கருத்துக்களை நம்ம காணலாம். பாரதிதாசனோட கவிதைகளில் மறுமலர்ச்சி கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். அதனால இவங்களை வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிதாசனோட கவிதைகளில் மறுமலர்ச்சி கருத்துக்களை நம்ம வந்து பறக்க காணலாம். அதனால இவங்கள புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு யார் சொன்னாங்கன்னாக்கா, ரசூல் கம்சதேவ். இவங்க வந்து ஒரு ருசிய நாட்டு கவிஞர். தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு யார் சொன்னாங்கன்னாக்கா, ருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரசூல் கம்சதேவ் போலவே பாரதிதாசனும் விளங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் கம்சதேவ் போலவே பாரதிதாசனும் விளங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னாக்கா, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிறப்பு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இயக்கம், திருக்குறள் உரை. இதுதான் வந்து பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிறப்பு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இயக்கம், திருக்குறள் உரை. இதுதான் வந்து பாரதிதாசன் இயற்றியது. அடுத்து வந்து பிசிராந்தையார் நாடகம் வந்து சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது. இவங்க இயற்றிய பிசிராந்தையார் வந்து நாடகம், அது வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இவங்களோட பாட்டு வாழ்வினில் செம்மையை செய்வள் நீயே அப்படிங்கிறது பாரதிதாசனோட பாட்டு. அந்த பாட்டை வந்து புதுவை அரசு வந்து அவங்களோட தமிழ் வாழ்த்து பாடலாக ஏற்றிருக்கு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிறது பாரதிதாசனோட பாட்டு. அதை வந்து புதுவை அரசு வந்து அவங்களோட தமிழ் வாழ்த்து பாடலாக ஏற்றிருக்கு. அடுத்து, தமிழக அரசு வந்து இவங்களோட பாரதிதாசன் பெயரால் பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியிருக்கு. இவங்களோட நூல்களையெல்லாம் நாட்டு உடைமை ஆகியிருக்கு. தமிழக அரசு வந்து பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியிருக்கு. இவங்களோட நூல்களையெல்லாம் வந்து நாட்டு உடைமை ஆகியிருக்கு. அடுத்து, இவங்க வெளியிட்ட இதழ் பார்த்தோம்னாக்கா குயில். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் வந்து குயில். அப்புறம், எனையேன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேலும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் அப்படின்னு பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசில் சொல்லியிருப்பாங்க. எனையேன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேலும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் அப்படின்னு பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைத்தோறும் துறைத்தோறும் துடித்தெழுந்தே, இதுவும் வந்து பாரதிதாசனோட பாடல். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைத்தோறும் துறைத்தோறும் துடித்தெழுந்தே, இதுவும் வந்து பாரதிதாசன் பாடல். அடுத்து வந்து நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்க பாண்டியன் பரிசு, அது பார்த்தீங்கன்னா கதையில் வர கதாபாத்திரங்கள். கதிரைவேலன்கிறவங்க வந்து கதிரை நாட்டை ஆண்ட மன்னன். கதிரைவேலன்கிறவங்க கதிரை நாட்டை ஆண்ட மன்னன். கன்னிக்கினியாள்ங்கிறவங்க கதிரைவேலனோட மனைவி. கதிரை நாட்டோட அரசன் தான் வந்து கதிரைவேலன், அரசி தான் வந்து கண்ணுக்கினியாள், அண்ணன் வந்து அவங்களோட ஒரே மகள். அடுத்து, நரிக்கண்ணன். நரிக்கண்ணன் யாருன்னாக்கா கண்ணுக்கினியாளோட அண்ணன். இவங்க தான் வந்து வஞ்சகன். அடுத்து, ஆத்தாக்கிழவி. ஆத்தாக்கிழவி யாருன்னா அரசியோட தோழி, அப்புறம் அன்னத்தோட செவிலித்தாய். ஆத்தாக்கிழவிங்கிறவங்க அரசியோட தோழி, அன்னத்தோட செவிலித்தாய். அடுத்து, வீரப்பன். வீரப்பன்கிறவங்க வந்து ஆத்தாக்கிழவியோட கணவன். இவங்க வந்து திருட்டு தொழில் செய்கிறவங்க. அடுத்து, வேலன். வேலன் வந்து ஆத்தாக்கிழவியோட மகன். இதுதான் வந்து நமக்கு பாண்டியன் பரிசில் கதாபாத்திரங்கள். அடுத்து, நான் கதை சொல்கிறேன். கண்ணுக்கினியாளும் அண்ணனும் படைத்தலைவனுமான நரிக்கண்ணன் அவங்களோட சூழ்ச்சியினால் வேல மன்னன் வந்து கதிரை நாட்டு மேலே வந்து படையெடுக்கிறாங்க. அந்த படையெடுக்கிறதுல வந்து அரசனும் அரசியும் வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அரண்மனையில் பார்த்தோம்னா ஒரு பேழை இருக்கும். அந்த பேழையில் தான் வந்து கதிர்நாட்டை யார் வழங்கியிருப்பாங்கன்னா பாண்டிய மன்னன் வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த பாண்டிய மன்னன் வழங்கிய கதிர்நாட்டுக்குரிய பட்டயமும் அவங்க பரிசாக கொடுத்த உடைவாளும் மணிமுடியும் அணிமணிகளும் அந்த பேழைக்குள்ளே இருக்கும். அந்த கதிர்நாட்டுக்குரிய பட்டயம் குறிப்பாக அந்த பேழைக்குள்ளே இருக்கும். அந்த பேழை வந்து அரண்மனையில் தான் இருக்கும்.
அந்த பேனையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து நரிக்கண்ணன் வந்து முயல்கிறாங்க. முயன்று அந்த பேனையை எடுத்து அவங்க வந்து அங்கேருந்து வீரர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க கையால்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த பேனையை கொடுப்பாங்க. ஆனால் அங்கே நின்னது வந்து வீரப்பன் நின்றுருப்பாங்க. வீரப்பன் வந்து திருட்டு தொழில் செய்கிறவங்க. வீரப்பட்டனை கொடுக்கும்போது அந்த பெட்டி அந்த பேனை வந்து அப்படியே கைமாறி போயிடும். கைமாறி போனதுக்கப்புறம் அந்த பெட்டி வந்து காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து அரசனுக்கு அப்புறம் நாடாள வேண்டியவள் அன்னமே. அதனால் வந்து அந்த பேலையை யார் கண்டுபிடிச்சி தர்றாங்களோ அவங்களுக்கு வந்து அன்னம் மாலையுவாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து அரசியோட தோழி வந்து ஆத்தா கிழவி. அவங்களோட கணவன் தான் வந்து வீரப்பண்ணு சொன்னோம். அவங்க வந்து திருட்டு தொழில் செஞ்சுட்டு வர்றதுனால அவங்கள ஆத்தா கிழவி வந்து அவங்கள விட்டு வெறுத்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களோட மகன் தான் வந்து வேலன். அவங்க வந்து கல்வியும் கலைப்படவும் கற்று திகழ்ந்திருந்தாங்க. இந்த சூழலில் பார்த்தோம்னாக்கா அன்னமும் அவங்களோட தோழி நீலி இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட தோழி நீலி கொடுத்துருக்காங்க. அன்னமும் அவங்களோட தோழி நீலியும் வந்து படகு சென்றுட்டுருக்காங்க. சென்றுட்டுருக்கும் போது புயல் காற்று வீசுது. அப்போ வந்து அவங்க வேலன் தான் வந்து இவங்களை காப்பாற்றுறாங்க. அன்னத்தையும் அவங்களோட தோழியான நீலியையும் வேலன் வந்து காப்பாற்றுறாங்க. அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னன்னாக்கா வேலநாட்டு மறவர் வந்து அன்னத்தை சிறைப்பிடிக்க வரும்போதும் அப்பையும் வந்து வேலன் தான் வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க செய்த வேலன் செய்த உதவிகளுக்கு வந்து அண்ணன் வந்து நன்றி கூறுற மாதிரியும் அந்த பேலையை வந்து கண்டுபிடிச்சி தர மாதிரியும் தான் வந்து நமக்கு பாண்டியன் பரிசு வந்து கதை அமைஞ்சிருக்கும். நமக்கு கொடுத்துருக்கிற பாண்டியன் பரிசு கதை. அடுத்து புக்குக்கு பின்னாடி வந்து பாரதிதாசனின் தமிழ் உணர்ச்சி பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழுக்கு இது எல்லாமே வந்து பாரதிதாசனோட வரிகள். தமிழுக்கு அமுதென்று பேர் சங்கே முழுங்கு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. தமிழின் விந்தையை எழுத தரமோ தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி உள்ளே தொட்டால் உசிரில் இணைக்கும் தெள்ளு தமிழ். இது எல்லாமே வந்து பாரதிதாசனோட வரிகள். தமிழுக்கு அமுதென்று பேர் சங்கே முழங்கு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. தமிழின் விந்தையை எழுத தரமோ தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி உள்ளே தொட்டால் உசிரில் இணைக்கும் தெள்ளு தமிழ். இது எல்லாமே வந்து பாரதிதாசனோட வரிகள். தேம்பாவணி மற்றும் பாண்டியன் பரிசு பற்றின செய்திகள் அவ்வளோதான். தேங்க்யூ.